ஹே ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எஸ், நவம்பர் 14, 2008 நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடித்து வெளியான வாரணம் ஆயிரம் படம் 15 வருஷங்களை கடந்திருக்கு. அதை சோஷியல் மீடியாவில் இப்போது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பற்றின 15 டக்கரான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷூட்டுக்கு போன படக்குழு, ஷூட்டிங் பண்ண ரீல்ஸ் காணாம போன சம்பவம், 1.5 கோடி ரூபாய் கேமராவை உடைச்ச அசிஸ்டன்ட் கேமராமேன், பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வெயிட்டிங். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு ஃபேக்ட்ஸ். வாரணம் ஆயிரம் படம்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட மைண்டில் டக்குன்னு வர்றது இங்கே இருக்கட்டும் அமெரிக்கா போயிட்டு வானு சொல்கிற அப்பாவோட ரோல் தான். ஆனால் இந்த படத்தோட கதையில் முன்னாடி அப்பாவோட ரோலே இல்லையாங்க. ஜிவிஎம்மோட அப்பா இறந்ததுக்கப்புறமா அவரோட நினைவுகளை ஃப்ளைட்டில் லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு வந்த ஜிவிஎம் அந்த நினைவுகளை இந்த படத்தோட கதையோட இணைச்சு சூர்யா கிட்ட சொல்ல, அதை ரொம்பவே பிடிச்சி போன சூர்யா இதையே பண்ணலாம்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த அப்பாவோட கேரக்டரை கேட்டு வாங்கி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி தன்னுடைய முந்தைய படங்களான மின்னலே, காக்க காக்க போன்ற படங்களில் தன்னுடைய பெயரை வெறும் கௌதம்னு மட்டுமே போட்டுட்டு இருந்த ஜிவிஎம் இந்த வாரணம் ஆயிரம் படத்துக்கு அப்புறமா தன்னுடைய முழு பெயரான கௌதம் வாசுதேவ் மேனன் போட ஆரம்பிச்சாரு. இதனால ஜிவிஎம்க்கு ஜாதி வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பல விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் ஜிவிஎம் தன்னுடைய அப்பாவோட நினைவுகளை பதிவு செஞ்ச இந்த வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து தப்பா தனக்கு வச்ச முழு பெயரையும் போடணும்னே போட்டிருக்காரு. ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்டாக எடுக்கணும்னு 5 நாள் வைசாக்ல டெஸ்ட் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால இந்த மூவி டேக் ஆஃப் ஆகாமல் போக ஒரிஜினல் வாரணம் ஆயிரம் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் ஷூட் பண்ண லவ் போர்ஷன்ஸை தான் நம்ம சூர்யான் சமீராவோட ட்ரெயின் சீன்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாரு ஜிவிஎம். சமீரா ரெட்டியை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஹீரோயினா தீபிகா படுகோனே, ஆண்ட்ரியா, அசின்னு பல ஹீரோயின்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போய் ஒரு வழியாக திவ்யா ஸ்பந்தனாவும் ஜெனிலியாவும் தான் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறதா ஃபிக்ஸ் ஆச்சு. அதை ப்ரொடியூசர்ஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம ஜெனிலியா கடைசி நேரத்தில் பத்தில் இந்த சம்பளம் பத்தலைன்னு ப்ராஜெக்டை விட்டு வெளியே போக வேற வழியே இல்லாமல் 10 நாள் ஹீரோயினே இல்லாமல் ஷூட்டிங்க்கு போனாங்க படக்குழு. ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம சமீரா ரெட்டி இந்த படத்துக்கு ஹீரோயினாக ஃபிக்ஸ் ஆனாங்க. வாரணம் ஆயிரம் படத்தை ஆப்கானிஸ்தான் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க படக்குழு. அப்படி பண்ணால் இந்தியாவிலேயே ஆப்கானிஸ்தானில் ஷூட் பண்ண முதல் படம் இதுவாக இருக்கும்ன்ற பெருமை கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் சில காரணங்கள்னால ஆப்கானிஸ்தானில் ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வேளை அப்படி நடந்திருந்ததுன்னா வாரணம் ஆயிரமோட க்ரௌனில் இன்னொரு ஃபெதர் கண்டிப்பாக ஆட் ஆகியிருக்கும். இந்த படத்தில் சூர்யா 18 வயசு பையனாக நடித்த அந்த போர்ஷன்ஸை தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணாங்க. இந்த லுக்குக்கு வர டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வெறும் 22 நாட்களில் 10 கிலோ வெயிட்டை குறைச்சாரு சூர்யா. அதுக்கு ஒரு நாளைக்கு 1200 கேலரி பர்ன் பண்ணி தான் இவ்வளோ வெயிட்டு குறைச்சாராம் சூர்யா. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் டச் படமான கேரக்டர்ன்ற படத்தோட இன்ஸ்பிரேஷன் சில பேரும், ஹாலிவுட் படமான ஃபாரஸ்ட் கம்போட இன்ஸ்பிரேஷன் சில பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜிவிஎம், ஆமாம் இது ஃபாரஸ்ட் கம்போட இன்ஸ்பிரேஷன் தான், ஆனால் 70% ஆஃப் ஃபிலிம் என்னோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட் வச்சு தான் படமாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஜிவிஎம் சொன்ன மாதிரி இந்த படத்தில் சமீரா ரெட்டியோட பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா சூர்யா அழுதுட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சூர்யாவை கன்சோல் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதுவுமே ஜிவிஎம் லைஃப்ல நிஜமா நடந்த ஒரு இன்சிடென்ட். ஜிவிஎம்மோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஃப்ளைட்ல லேப்டாப்ல ஜிவிஎம்மோட அப்பாவோட நினைவுகளை அவரை டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஜிவிஎம் செம்மையா அழுதுட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் ஜிவிஎம்மை கன்சோல் பண்ணாரு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை தான் இந்த மூவிலையும் சீனாக வச்சிருப்பாரு. குறிப்பாக அந்த நபரோட ஜிவிஎம் இப்போவுமே கான்டாக்டில் தான் இருக்காரு. இந்த படத்தில் சமீரா ரெட்டி இறந்த கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவோட சிஸ்டரோட ஃப்ரெண்டான திவ்யா ஸ்பந்தனா சூர்யாவை ப்ரப்போஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சூர்யாவை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவுமே ஜிவிஎம்மோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். எஸ், ஜிவிஎம்மோட ஒய்ஃபும் ஜிவிஎம்மோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு தானாங்க. ஜிவிஎம்மோட ஒய்ஃபும் ஜிவிஎம்மும் 5 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறமா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரணம் ஆயிரம் படத்தில் வர மாதிரியே ஜிவிஎம்மோட ஒய்ஃப் ஜிவிஎம்மை 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம்.
இந்த படத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? விசா இன்டர்வியூ முடிச்சுட்டு வர சூர்யா வீட்டில் தன்னோட சிஸ்டருக்கு கிட்டாரில் ஒரு டியூன் போட்டு காம்பாரு. அது கேட்ட அவங்க சிஸ்டர், இது எந்த படத்தோட டியூன் கேட்பாங்க. அதுக்கு சூர்யா, இது எந்த படத்துலையும் வரல, இது என்னோட ஓன் கம்போசிஷன் சொல்லுவாரு. ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, 2006 கௌதம் வாசுமேனன் டைரக்ஷன்லயே வெளியான வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்த மஞ்சள் வெயில் மாலையிலே அந்த சாங்கோட டியூன் தான். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த படத்தோட டீம் ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செப்டம்பர் 24, 2008 அஃபீஷியலாக லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் இருக்கிற 5 பாடல்களையும் ஒவ்வொரு எஃப்எம் ஸ்டேஷனில் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாள் லான்ச் பண்ணாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் செம்ம ஹிட் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணம். வாரணம் ஆயிரம் படம் ஷூட் பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, சான் பிரான்சிஸ்கோவில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் ரீல்ஸை சென்னைக்கு அனுப்ப நினச்ச ஜிவிஎம் அங்கே இருக்கிற 2 ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் கிட்ட அந்த ரீல்ஸை கொடுத்து விட்டுருக்காரு. இடையில 2 சிங்கப்பூரில் ஸ்டே பண்ண அவங்க எதிர்பாராத விதமாக ஹோட்டலில் அந்த ரீல்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் போலீஸெல்லாம் வச்சு தேடினா கூட அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. அந்த ரீல்ஸில் சான் பிரான்சிஸ்கோவில் ஷூட் பண்ண ஃபைட்ஸு டான்ஸுனு சுமார் 1.5 கோடி மதிப்பிலான ஃபுட்டேஜ் அந்த ரீல்ஸில் மாட்டிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியாக சிங்கப்பூர் ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ் மூலமா அந்த ரீல்ஸ் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வாரணம் ஆயிரம் படத்தில் ஒரு சாங் ஷூட் அப்போ டான்ஸ் பண்ணுற ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு கேமராவை அசிஸ்டன்ட் கேமராமேனோட இடுப்பில் மாட்டி விட்டுருக்காங்க. அந்த ஷாட் அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக கால் தடுக்கி கீழே விழ அந்த கேமரா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சான். அந்த உடஞ்சி போன கேமராவோட விலை பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாயாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் தள்ளி அதே மாதிரி ஒரு கேமரா வரவழைச்சு அந்த ஷாட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, இந்த படம் எடுக்கிறதுக்குள்ளே 1.5 கோடி ரூபாய் ஹோகே ஆகணும்னு இருந்திருக்கு போல. எல்லாம் விதி. வாரணம் ஆயிரம் படத்தில் தான் சூர்யா முதன் முதலாக 6-pack வச்சார். இந்த படத்தில் இவர் 6-pack வச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பேர் 6-pack வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி அவரோட தம்பி கார்த்தியும் சமீபத்தில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, கார்த்தி ஒரு நாள் ரன்னிங் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு கும்பல் அவரை வழிமறைச்சு சொன்னாங்களாம், ஏன்பா உங்கள் அண்ணன் 6-pack வச்சார், இதை காட்டி காட்டி எங்கள் மனைவி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 150-180 சிகரெட் வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்த நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் இந்த படத்தோட நைட் ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது சிகரெட் பழக்கத்தையே விட்டுட்டாராம். ஸோ உங்களில் யாருக்காச்சும் சிகரெட் பழக்கம் விடணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். மேபி இந்த படம் உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணலாம். ஒருவேளை இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, சிகரெட் பழக்கம் வேண்டாம், விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அண்ட் வாரணம் ஆயிரம் படம் உங்களுக்கு ஏன் பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.